சதன் ஹிரால் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான மக்களவை தேர்தல் களம் 2024 அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பரப்புரைகள்லாம் நிறைவு பெற்று ஒரு அமைதி நிலவிட்டுருக்கு. நாளை வாக்குப்பதிவு, மறந்துடாமல் ஓட்டு போட்டுருங்க. இந்த பரப்புரை காலம் எப்படி இருந்துச்சு, அரசியல் கட்சிகளுடைய பரப்புரைகள், அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். வணக்கம் அருள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி சந்தித்ததில். ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரியே இந்த மக்களவை 2024 தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு 19-21 ஒரு அனுபவம் ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு தான் இதை நான் எதிர்கொண்டேன். ஆனால் அப்போ இருந்த இடங்கள் வேறு, அணிகள் வேறு, பலம் வேறு, வாய்ப்புகள் வேறு. இப்போ இருக்கிற இடத்துல நாங்கள் வச்சுருக்கிற கட்டமைப்பில் இருக்கிற எல்லா விஷயங்கள் எல்லாமே வேறு. இருந்தாலுமே ஒரு சுவாரஸ்யத்தோடு தான் அணுகணும். 4 போட்டி தான் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க பார்க்கும்போது ஒரு 4 போட்டி இருந்துச்சு. 3 கூட்டணிகள், ஒரு தனித்த கட்சி அப்படின்னு. இந்த 4 போட்டி எப்படி இருக்கும் காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருமே இந்த முறை 2024 பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாக்களை எல்லா கட்சிகளுமே நம்பினாங்க. 4 இருக்கிறவங்களுமே சமூக வலைதளங்களில் நாம் எப்படி ஆளுமை செலுத்துவது அப்படிங்கிறத குறித்து ரொம்பவே ஆழமாக யோசிச்சுருக்கிறாங்க. அவர்களுடைய யோசனையின் வெளிப்பாடாக நம்மளால் சமூக வலைதளங்களில் அவர்களுடைய வேலைகளை, அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து நம்மளால் வந்து கூர்மையாக கவனிக்க முடிஞ்சுது. களத்தில் எந்த அளவுக்கு செயல்பட்டாங்களோ அதற்கு நிகராக சமூக வலைதளங்களையும் வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. அதற்கு அத்தாட்சியாக தான் அவர்களுடைய விளம்பரங்கள், விளம்பர யுக்திகள், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இப்போ பல பேருக்கு வந்து தங்களுடைய சின்னங்களை எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வியூகங்கள் இருக்கும், அதை போய் சேர்த்த விதமாக இருக்கும். இதாக போட்டிடுறவங்க, இண்டிபெண்டாக போட்டிடுறவங்கலாம் நிறைய பேர் வந்து இந்த சின்னத்தை சோஷியல் மீடியா பயன்படுத்தமாக வந்து பயன்படுத்தி அதை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. அதில் வெற்றியுமே பெற்றிருக்கிறாங்க. சுயேட்சையாக நிற்கிறவங்களும் சரி, புதியதாக சின்னம் கொடுத்தவங்களுமே சரி, தங்களுடைய இலக்குகளை எட்டி இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களின் வழியாக. களத்தில் போய் எட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட்டு வந்து நமக்கு June 4 தான் தெரியும். 2014 அந்த மோடி முதல் முறையாக பிரதமர் ஆகும் பொழுதுலேருந்து அந்த தேர்தலிலேருந்தே இந்த சோஷியல் மீடியா கேம்பெயின் அப்படின்றது இந்திய அரசியலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வந்துருச்சு. ஆமாம், அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு உச்சத்தை தொற்றுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பல கட்சிகள், அனைத்து கட்சிகளுமே இந்த சோஷியல் மீடியாவோடைய கேம்பெயினை பெரிதும் நம்பினாங்க, அதற்காக ரொம்ப செலவு பண்ணாங்க. ஊடகங்கள் இப்போ நம்மலாம் ஒரு காலத்தில் பார்த்துருப்போம், வாக்களிப்பீர் இந்த சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் அந்த சின்னத்திற்குன்னு சொல்லி தொலைக்காட்சிகளில் விளம்பரம் கொடுப்பாங்க. இன்றைக்கி அது வந்திருக்கு, பட் பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் அந்த விளம்பரங்களை பார்க்க முடியுது, பல யூடியூப் சேனல்ஸில் பார்க்க முடியுது. அப்போது சோஷியல் மீடியாவை அந்த அளவுக்கு மக்கள் நம்புகிறாங்க. ஒரு வீடியோ 100,000 பார்த்தாலும் போதும், அந்த 100,000 அந்த விளம்பரம் போய் சேரணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய எண்ணம் இருக்குது. ரெண்டாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், சோஷியல் மீடியாவில் இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ்லாம் சொல்லுவோம், இவங்களையும் பெரிய அளவில் அரசியல் கட்சிகள் நம்புகிறாங்க. எந்த இன்ஃப்ளூயன்சரும் எனக்கு ஒரு பேட்டி கொடுங்கன்னு போய் அரசியல்வாதிகளை கேட்க போகிறதில்லை. அவங்க வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க, இல்லை ஒரு பொருளை பற்றி பேசுவாங்க, இல்லை அவங்களுடைய வியூஸை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்னுடைய பலத்தை அரசியல் கட்சிகள் தங்களுக்கு பயன்படுத்திக்குது. நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, அதை நம்ம நிறைய பர்சனலாக அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். கூட நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் இல்லையா, மதன் கௌரி அவர்களுடைய ஊடகத்துக்கு வந்து நிறைய பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. கனிமொழி கருணாநிதி அவர்கள், சீமான் அவர்கள், அண்ணாமலை, அதன் பிறகு சு வெங்கடேசன் அவர்கள், ஜெயக்குமார் இப்படின்னு நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்து, அதற்கு முன்னாடி இர்ஃபான்ட்டெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. தேர்தல் காலம் இல்லாட்டியும் தங்களை பிரபலப்படுத்திக்கிறாங்க அந்த ஊடகத்தின் மூலம். உண்மைதான், அதாவது அதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மதன் கௌரி அப்படிங்கிற நபர் வந்து வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை சொன்ன நபர்லாம் கிடையாது. நான் இந்த சார்ந்தவன் அப்படின்லாம் அவர் சொன்னது கிடையாது. அவர் ஒரு யூடியூபர், அவரே வந்து ஒத்துக்கிறாரு, நான் ஒரு யூடியூபராக இருக்கிறேன், தேர்தல் நேரத்தில் இவங்களெல்லாம் பேட்டி எடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன், நான் போய் பேட்டி எடுத்தேன்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய வெளிப்பாடு வெளிப்படுத்தல்கள் இதெல்லாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை வந்து அப்படி ஒப்பிட்டு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரை சொல்லணும்னா நம்ம துருவரத்தியை சொல்லலாம். துருவரத்தி வந்து ஒரு பொலிட்டிக்கல் எஜுகேஷனல் ஆக்டிவிஸ்ட், அவர் ஒரு செயற்பாட்டாளர். அவர் தன்னை வந்து ஒரு யூடியூபராகலாம் வந்து நம்மளை வந்து அவர் வந்து அவர் அறிவிச்சுக்கலை. கரண்ட் அப்புறம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறார் அவரை. அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவரால் பல லட்சக்கணக்கான மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்,
துருவுரத்தினுடைய செயல்பாடுகளையும் நம்ம வந்து பார்த்தோம். இந்த பக்கம் இவர்களும் இந்த மாதிரி வந்து இப்போது மதன் கௌரி போன்ற ஆட்களை வச்சும் வந்து பேட்டிகள் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அவரை வந்து இவர் எடுக்கக்கூடாது, இவர் தான் எடுக்கணும், இவர் முதல் எடுத்ததுனால இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்ன்றது வந்து ஒரு அது ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு விமர்சனமாக தான் நான் வந்து பார்த்தேன். அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஏன்னா இங்கே தமிழ் நெட்டிசன்ஸ்கள்லாம் எப்படின்னா எல்லாருமே தங்களுக்கானவர்களாக பார்ப்பாங்க. நீ எனக்காக தான் பேசு. ஆமாம், அதாவது என்னென்னா நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்ல, நீ என் கூட வந்து நில்லு, நீ போய் தனியாக நின்று நீ வந்து பேசாத. நீ எப்படி அவனை பேட்டி எடுக்கலாம், நீ எப்படி இவனை பேட்டி எடுக்கலாம், நீ எனக்கான கருத்தை தானே நீ பேசணும் அப்படின்றத வந்து இங்கே பல நெட்டிசன்ஸ்கள் எல்லாருமே தனக்கானவர்களாக பார்ப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவர் தனக்கு தங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு நபர்கிட்ட போய் பேட்டி எடுக்கும்பொழுது இல்லை இவன் வேற ஆள் சித்தாந்தத்துக்கு எதிராக கூட இல்லைங்க, அவங்களால முடியாத ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து ஒரு பெரிய சிக்கலாக ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு பிரபல தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்சி திமுக, திமுகவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு தொலைக்காட்சியில் அவர்களினுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சியினுடைய விளம்பரம் வந்துச்சா இல்லையா? அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் நபர் போய் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாரு பேசுனாங்களா இல்லையா? அப்போ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். மதன் கௌரியை நான் ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேங்கிறது வேறங்க. அவர் வந்து ஒரு என்ன இருக்கு, நான் அவரை பார்த்தது கிடையாது, பேசுறது கிடையாது. அவர் ஒரு யூடியூபராக அவர் போடுறாரு, இது வரைக்கும் நான் அவருடைய வீடியோக்களை கூட முழுமையாக நான் பார்த்தது கிடையாது. இந்த இன்டர்வியூஸும் சில பேர் அமைச்சு வச்சுருந்தாங்க, அதுவும் சும்மா மேலோட்டமாக தான் பார்த்தேன். அவர் கனிமொழி கருணாநிதி இடமோ சீமானிடமோ அண்ணாமலை இடமோ வெங்கடேசனிடமோ யார்டமோ அவர் வந்து ஒரு காட்டமான கேள்விகளை கேட்குறதோ, ஏன்னா அவர் ஒருத்தனை ஜேர்னலிஸ்ட்டாகவே கருதலை, அவர் ஒருத்தனை ஜேர்னலிஸ்ட்டாக அறிவிச்சக்கவும் இல்லை, அவர் ரொம்ப இயல்பாக சும்மா போய் பேசுவோம் அப்படின்றதுனால பேசியிருக்காரு. உடனடியாக அவர் பேசிவிட்டார், அவரை வந்து நம்ம வந்து ஃபாசிசத்தினுடைய ஒரு ஆதரவை, அவரை வந்து பல பேர் சபரிசனோட ஒரு ஃபோட்டோ பிடிஆர் அவர் கல்யாணத்துக்கு போனதெல்லாம் வச்சு பார்த்து எல்லாருக்குமே ஒரு என்ன ஒரு பொதுவான மனநிலை உண்டுனா திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், திமுகவை ஆதரவாளர் அப்படின்னு தான் ஒரு பேச்சு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கும்போது இவர் வந்து எல்லோரும் இன்டர்வியூ எடுத்தார் அப்படின்னு. இப்போ என்னென்னா அண்ணாமலை இன்டர்வியூ எடுத்த பிறகு மற்ற இன்டர்வியூலையும் போட்டாங்க, நேற்று சு வெங்கடேசன் தோழரோட இன்டர்வியூ வரைக்கும் போடுறாங்க. இப்போது ஒரு இடதுசாரி ஒரு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட ஒருத்தர் பேட்டி கொடுத்த சேனலில் ஏங்க பேட்டி கொடுத்தீங்கன்னு இங்கே கேட்பாங்களா? இப்போ இங்கே பேசிட்டு போகிறாங்க, அதை விடுங்க. எண்ட் ஆஃப் தி டே அந்த நான் இப்போ நானோ நீங்களோ ஒரு 1-2 million, 3 million சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கூட கிடையாது, ஒரு சேனலில் கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் போகாமல் இருப்பீங்களா? இல்லை அந்த சேனலை பயன்படுத்திக்கணும் என்னுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் இருப்பீங்களா? அப்போ அரசியல்வாதிகள் அதை யோசிக்கிறது சகஜம்தான். இப்போ மதன் கௌரின்னு மட்டும் கிடையாது, வடநாட்டில் பிரதமர் மோடி வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி விருது கொடுக்கலையா? அப்போது இந்தியா முழுக்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை நோக்கி தான், இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சப்ஸ்கிரைபர்களையும் ஈர்க்கிறதுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அரசியல் கட்சிகள். இன்னொரு பக்கம் இப்போ நம்மளை போன்ற ஊடகவியலாளர்கள் இருக்காங்கள்ல, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இயங்கக்கூடியவங்கள விலைக்கு வாங்குகிற முயற்சிகள்லாம் இந்த தேர்தல் கிடையாது, இதுக்கு முன்னாடி தேர்தலே நடந்துச்சு, இந்த அளவு இந்த தேர்தலில் நிறைய வெளிப்படையாக நடந்துச்சு, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு ஜேர்னலிஸ்டையுமே தங்களுக்கானவர்களாக மாற்றுறதுலாம் நடந்துச்சு, அவங்களுமே வந்து வெளிப்படையாக தங்கள் வந்து நாங்கள் இதுதான் நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அப்படி இல்லாமல் கூட பேசிக்கிட்டாங்க. அது அவங்களுடைய சொந்த கருத்தை நம்ம வந்து அதை பற்றி நம்ம எதுவும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, சமூக வலைதளங்களுடைய தாக்கம் எப்படி இருக்குது, சமூக வலைதளங்களை இயங்குறவங்கள கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான மதிப்பீடு தான் இது. இவங்க சமூக வலைதளம் அப்படின்றது, சோஷியல் மீடியா அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றத அரசியல் கட்சிகள் உணர்ந்திருக்கு. ஆமாம், ஆனால் எங்கே முரண்படுது அப்படின்னா, இந்த சமூக வலைதள ஊடகங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க இதே அரசியல் கட்சி ஆட்சி பொறுப்பு வந்துச்சுன்னா மறுக்கும், உங்களுக்கு நான் அடையாள அட்டை தரமாட்டேன், நீ ஜேர்னலிஸ்ட்னே சொல்லக்கூடாது, நீ யூடியூபர், இங்கே தான் இது முரண்பாடு. ஆனால் அந்த அவங்களுடைய பவர் அந்த கட்சிக்கு தெரியும், இவங்களை பயன்படுத்தினா பெரிய அளவில் ஒரு மேசிவ் ரீச் இருக்கும் அப்படின்றது தெரியும், ஆனால் அவங்கள அங்கீகரிக்க மாட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடு. ஸோ சோஷியல் மீடியாவை அனைத்து கட்சிகளுமே மாற்று கருத்தின்றி பயன்படுத்துகிறாங்க, நிறைய செலவு பண்ணி பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்னும் ட்ரெடிஷ்னல் மீடியாக்களை நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் தான் ரொம்ப முக்கியமானது. செய்தித்தாள்கள்லாம் உங்களுக்கு பிரபலமான செய்தாள், நிறைய செய்தித்தாள்கள் தெரியும், தினமணி, தினத்தந்தி, தினமலர், ஹிந்து, தமிழ், இந்து திசை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பல நாளிதழ்கள் இருக்குது. இந்த நாளிதழ்களையும் இன்றைக்குமே கூட வந்து பார்த்திங்கன்னா கட்சிகள் எல்லாமே எல்லா கட்சிகளும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சின்னு எல்லாருமே பயன்படுத்தியிருக்கிறாங்க.
எல்லா கட்சிகளும் ஏன் என்ன ட்ரெடிஷ்னலை விட்டு கொடுக்காம இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இன்னும் நியூஸ் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ் விட்டாம நியூஸ் பேப்பருக்குன்னு ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. டீ கடையில் உட்காந்து பார்க்குறவங்க, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவை பயன்படுத்தாத 40+ இருக்கிறவங்கலாம் வந்து இந்த நியூஸ் பேப்பர் விளம்பரம் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஒரு டீ கடையில் தொங்க விடுறதோ, இன்றைக்கெலாம் வந்து தினமலரில் முழு பக்க விளம்பரம் ஃப்ரண்ட் பேஜில் திமுக கொடுத்துருக்கு. தினமலர் தினமனு அப்படின்னு ஸ்டாலின் விமர்சனம் பண்ண அதே பத்திரிகை தினமலர் தங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத முழு பக்கமாக ஃப்ரண்ட் பேஜ் ஆடாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுக்கான ஆடியன்ஸ் இருக்குது. இப்போ நானே ஊருக்கு போனால் கூட டீ கடையில் உட்காந்து பேப்பர் பார்க்க தான் செய்வேன். அப்போ அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களும் அந்த பொழுதுபாகமாக வந்து டீ கடையில் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பேர் எந்திரிச்சு போக மாட்டான், பெஞ்சிலே உட்காந்துருப்பாங்க. சென்னையில் தான் அந்த டீ கடை பெஞ்செலாம் கிடையாது, ஊர் சைடில் ஊர்லலாம் இன்னுமே இருக்குது. ஆமாம், அப்போது சும்மாவே வந்து உட்காந்துருப்பாங்க, பேசிக்கிட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு. அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு அந்த பேப்பரை நம்ம மறுக்கவே முடியாது, பேப்பர் விளம்பரம் மறுக்கவே முடியாது. பேப்பர் விளம்பரம் எந்த அளவுக்கு முக்கியமோ, தொலைக்காட்சி விளம்பரம் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதுக்கு நிகரான முக்கியம் சமூக வலைதளங்களுடைய விளம்பரம். ஸோ பேப்பர் ஆட்ஸையும் அவங்க எல்லா கட்சிகளையுமே கவர் பண்ணாங்க. டெலிவிஷனை பெருசாக பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணலை. அதான் நான் சொல்கிற மாதிரி யூடியூப் பக்கம் நிறைய பேர் வந்துட்டாங்க. யூடியூப் சேனல்ஸில் பெரிய பெரிய கார்பரேட் சேனல்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட்டாக இருக்கிற சேனல்ஸ் இருக்கிறாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர்ஸை கூட அவங்க பார்க்கல, பொலிட்டிக்கலாக இவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு வந்து விளம்பரங்களை கொடுத்த கட்சிகளையும் நான் வந்து பார்க்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட கோர் பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சேனலில் வெறும் சினிமா மோகம் கொண்ட, சினிமா ஆர்வம் கொண்ட பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அது சினிமா பற்றியான சேனல். ஆமாம், அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாக வைப்ரண்ட்டாக இருக்கிறாங்க, இவங்க அரசியல் இதே இயங்குறாங்கன்னா அவங்கள அணுகிறாங்க. ஈவன் தே ஆர் லோ சப்ஸ்கிரைபர்ஸ், தே ஹேவ் லோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது ஒரு நல்ல ஒரு முயற்சியும் கூடன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்து அணுகி கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம வந்து அதை பார்க்க முடியும். எப்படி நல்ல முயற்சி இல்லை, அவங்களுடைய தேவை வந்து அங்கே நிவர்த்தியாகிடுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. இப்போது அரசியல் ரீதியாக இயங்கணும், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தேடுறவங்க யாராக இருப்பான்னா தினசரி அரசியல் செய்தியை பார்க்குறவனாக தான் இருப்பான். ஸோ அவங்கள நோக்கி நாங்கள் சரியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம், எங்களை நீங்கள் நம்பலாம், எங்கள் பக்கம் நீங்கள் திரும்பலாம் அப்படின்னு தான் ஒருத்தர் போய் எங்களை மேனிப்புலேட் பண்ண முடியும். அரசியலை பற்றி எந்த பொருளுமே இல்லாத ஒரு நபர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலுமே இக்னோர் பண்ணி தான் போவார். இல்லை, நான் திருப்பி நான் மறுபடியும் அங்கே தான் வரேன். நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னா என்னை பயன்படுத்திக்க ஒரு கட்சி விரும்புது அப்படின்னா, என்னை விலை கொடுத்து வாங்குது அப்படின்னா, இல்லை எனக்கு உதவி பண்ணுது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிறது பிரச்சனை இல்லை. மாரலி இட்ஸ் ராங் அப்படின்னாலும் அது வந்து எத்திக்கலி அது தவறில்லை. ஆனால் நான் ஜேர்னலிஸ்ட், நான் வந்து ஒரு ஊடகம், நான் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஊடகம், நான் யூடியூப் தளத்தில் இயங்குகிறேன் அப்படின்னா என்னை நம்பி இத்தனை இத்தனை ஃபாலோவர்ஸ், இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ், நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா நான் அரசியல் கட்சிகள்கிட்ட காசு வாங்குறது அப்படின்றது எத்திக்கலே தப்பு, மாறலும் தப்பு. இல்லை, அரசியல் கட்சிகள்கிட்டனா நான் எப்படி சொல்கிறேன்னா அவர்களுக்காக காணொலிகள் போடுவது என்பது தவறு. நான் அதை பற்றி பேச வரலை. பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே விளம்பரங்கள் கொடுக்குறாங்கல்ல, விளம்பரம் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, நாங்கள் வந்தால் இதை செய்வோம். செய்தி நாளிதழ்களுக்கு எப்படி விளம்பரங்கள் கொடுக்குறாங்களோ அதே விளம்பரங்களை இங்கே கொடுக்குறாங்க. நான் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அதை தான் வந்து நான் இந்த முறை இவங்க நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அதை வியூவர்ஸ் பார்க்குற விதம் மாறும். நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் ஒரு சேனலில் வந்து ஒரு அரசியல் அந்த 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 கட்சி நடத்தக்கூடிய சேனலுக்கு எதிரான கட்சி விளம்பரம் அந்த சேனலில் போட்டால் கூட மக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்னடா நீ உன் யூடியூப்ல ஏன்னா அந்த கட்சி விளம்பரத்தை போடுற அப்படின்னா மக்கள் கேட்பாங்க, காசு வாங்கிட்டே நீ கரப்ட் ஆகிட்டியா நீ அப்படின்னு கேட்பாங்க. அது ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. புரியல, அது வந்து அந்த பார்வை எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, அதான் சொன்னேன், திமுகவுக்கு நெருக்கமான ஒரு பிரபல ஊடகத்தில் அவங்களுக்கு நேரு சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போதும் என்னப்பா நீங்கள் இப்படி போகிறீங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த நிறுவனத்துடைய முதலாளி எப்படி பார்ப்பாருன்னா பிஸ்னஸ் தான் பார்ப்பார். எங்களுக்கு ஐடியாலஜி இருக்குது அதெல்லாம் தனி, பட் இது வியாபாரம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து அது காலகாலத்துக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை. இப்படி ஒரு பக்கம் போச்சு. இன்னொன்று, பரப்புரைகளில் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு ஒரு கட்சியை பற்றியுமே நிறைய சொல்லலாம். ஆக்சுவலி இந்த முறை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமஸான ஆளாக வந்து மாறி இருப்பது வந்து திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மனிதராக வந்து இந்த சோஷியல் மீடியாவும் மாற்றிருக்கு அப்படிங்கிறத வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. திமுகவிலிருந்து நான் சொல்லணும் அப்படின்னா அவரை ஒரு
ட்ரெண்டிங் முகமாக வந்து மாற்றிருக்கிறார். அவரை ட்ரெண்டிங் முகமாக மாற்றினது யார் அப்படின்னா இந்த 2K Kids. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அவருடைய ரீல்ஸ் வந்து ரொம்ப வைரலாக ரொம்ப, ஏன்னா அவர் பேசக்கூடிய அந்த வசை சொற்களை வந்து இந்த 2K Kids அதை மீம் கண்டென்ட்டாக பயன்படுத்த விரும்புகிறாங்கன்னு கூட கரெக்டாக சொல்ல முடியாது. அதை மீம் கண்டென்ட்டாக பயன்படுத்தி சிலாகிக்கிறாங்க, பாடுறா எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் மூலயமா அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்டார் பாரு, இளம் தலைமுறையை பற்றியில் நான் வளர்ந்து வர ஒரு ஸ்டார் அப்படின்னு அவங்க அதை வந்து பூஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அந்த பார்வையை தப்பு இல்லை, அது தப்பு தான். அதாவது நெகட்டிவாக வளர்றாருங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் பாசிட்டிவாக வளர்வதற்கும் நான் எப்படி வேணால் வளருவேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இளைஞர்கள் அவரை கொண்டாடலாம் இல்லை, உங்களை வந்து ஒரு மெட்டீரியலாக பார்க்குறாங்க, ஒரு மீம் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. மீம் கண்டென்ட்டுக்கான ஒரு நபராக வந்து அவர் மாறி இருக்கிறார். அதான் என்ன சொல்கிறேன்னா, சோசியல் மீடியாக்களில் சரியோ தவறோ ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சியிலிருந்துமே ஒரு நபர்கள் இந்த முறை வந்து கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டு போயிருக்கிறாங்கன்றேன். அந்த அடிப்படையில் இவரை நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு பக்கம் பரப்புரையில் ஏற்பட்ட சில நெருடல்கள், உதாரணத்துக்கு திரு திருமுருகன் காந்தி வந்து கோயம்புத்தூரில் போய் ஒரு பரப்புரையில் ஈடுபட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணார். என்னென்னா, ஆடு கொண்டு போய் நேர்ந்து விட்டு ஆட்டு கெடா இது பண்ணி அதன் பிறகு வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலான்ற அவர் பண்ணார். நான் இதை பண்ணி தான் ஆரம்பிக்கிறேன் அப்படியே ஒரு குறியீட்டு வடிவம், அது வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. திமுகவை ஆதரிப்பவர்களே திரு திருமுருகன் காந்தியை ரொம்ப பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. திமுகக்காரங்க என்னைக்கு திருமுருகன் காந்தியை ஆதரிச்சிருக்காங்க? என்னென்னா, அவரை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு குளத்துருமணி ஐயாலாம் வந்து பெருசாக விமர்சனம் பண்ணது கிடையாது வெளியில். அவரெல்லாமும் வந்து அது பதிவுகள் போட்டு தான் நான் பார்த்தேன். என்னென்னா, நீங்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கிட்டீங்க, பெரியாரை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணலாமா? குளத்துருமணியோடைய ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய ஈழ ஆதரவாளராக இருந்தவர், ஒரு ஈழத்தமிழர் பேசுகிறார், அது வேறு நாட்டு, அது உங்கள் நாட்டு பிரச்சனைன்னு பேசின ஆடியோலாம் கேட்டுருக்கோம். இன்றைக்குமே அவர் ஈழ ஆதரவாளராக இருந்துட்டு போட்டுமே, அவர் ஈழ ஆதரவாளராக, அவருடைய ஈழ ஆதரவு கருத்துக்களை திமுக எப்படி எப்படி பார்க்குது அப்படின்னு கேட்டோம்னா பதில் இருக்குமா? திமுக அதை வந்து அவர்கிட்ட நம்ம கேட்டாலுமே அதுக்கு ஒரு கு ராமகிருஷ்ணனுடைய ஈழ ஆதரவு விவகாரத்தை இந்த பெரியார் இயக்கங்கள் இல்லை இந்த திமுக ஆதரவு எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்க்க முடியுமா? பதில் இருக்கா? அதுதான் சொல்கிறேன். அந்த விமர்சனங்கள்லாம் உள்முரணங்களாம் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்குது. இருந்தாலும் இவரை வந்து டார்கெட் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது ஒரு களத்தில் உங்களுக்கு சின்ன ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலுமே அவரை அரவணைச்சிக்கத்தை எல்லோரும் விரும்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீஸ் ஆன்டி பிஜேபிங்கிறத அவர் வெளிப்படுத்திட்டார், எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டார். நான் ஃபாசிசத்திற்கு எதிரான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டார். பெரியாரையும் நான் ஒரு இடத்துல வைக்கிறேன், பிரபாகரனையும் ஒரு இடத்துல வைக்கிறேன். ரெண்டு பேரையுமே ஒரே தட்டில் வைத்து பேசி பரப்புரையை வந்து மேற்கொண்டுகிட்ருக்காரு. அவர் வந்து நிலைப்பாட்டில் வெள்ளட்டும் தமிழ்நாடு, வீழட்டும் ஃபேசிசம்னு போட்டார். இப்போ வெள்ளட்டும்னா யார் வெள்ளட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வெளிப்படையாக பேசு, இதில் என்ன பிரச்சனைனா வெளிப்படையாக பேசுனா எங்களை மாதிரி வெளிப்படையாக ஒரு கட்சிக்கு ஆதரவு உடன் வந்து நில்லு, ஏன் நீ மட்டும் தனிச்சு நிற்கிற அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அவர் விமர்சனம் பண்ணுறவங்களுடைய கேள்வி அதுதான், ஏன் தனிச்சு நிற்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு சிக்கல்னு நினைக்கிறாங்க. ஆனால் டிஃபால்ட்லி வில் கோஸ் டு ஒன் பர்டிகுலர் பார்ட்டி தான். இவங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது, வெளிப்படையாக ஒரு இடத்த வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து, அது என்னென்னா, நீ என் பக்கம் வந்து நில்லு, நீ என்ன தனியாக எதிர்க்கிற, என் கூட சேர்ந்து வந்து எதிர்த்து நில்லு, நீ தனியாகலாம் வந்து ஷோ எதுவும் பண்ணாது அப்படிங்கிறதா அவன் நிலைப்பாடு. இன்னொன்று, இவர் ஒருத்தர் தான் தொடர்ந்து பெரியாரையும் பிரபாகரனையும் ஒன்றா பேசுவார். அது வந்து அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்வையும் வெறுப்புணர்வையும் வந்து கொடுக்குது. ஒரு பக்கம் நீங்கள் வந்து திராவிட அடையாளமான பெரியாரையும் பேசுகிறீங்க, தமிழ் தேசியத்தின் அடையாளமான பிரபாகரனையும் பேசுகிறீங்க. அப்போ ரெண்டுத்தையுமே பேசுகிறீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கக்கூடாது, இப்போ உங்களை விலக்கி தான் வைக்கணும் அப்படி. அப்போ அப்படிப்பட்ட விமர்சனங்களையும் அந்த அவதூறுகளையும் வந்து கண்டிக்க வேண்டிய பொறுப்பு பெரியார் இயக்கங்களுக்கு தான் இருக்குது. கெடா வெட்டுறதெல்லாம் ஒரு சாதாரணமாக, அது ரொம்ப அவ்வளோ டீப்பாக கொண்டு போய் பார்க்கணும், பெரியார் ஸ்டில்ல பெரியாரை பின்பற்றவில்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறியீட்டு வடிவம் அது செயல்பாடு. அதே பன்றிக்கு பூணூல் போட்டு ஒரு போராட்டம் நடத்தலையா தந்தை பெரியார் திராவிட? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன், இவரை வந்து என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா, இவர் வந்து இப்போது சீமான் எப்படி முப்பாட்டம் முருகன்னு வேல் எடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு தாய் இதுக்கு தான் இவர் வந்து போகிறாரு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறாரு. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிட்டிசிசம் தான் அது. அதான் போராட்டம் வடிவம் தான். என்னென்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை விமர்சனம் பண்ணுறவங்க, இதை கேள்வி கேட்குறவங்க, திமுகவை பார்த்து நீ கேள்வி கேட்டுற முடியுமா? திமுகவில் இன்றைய முதலமைச்சர் MK Stalin வேல் பிடிச்சாரா இல்லையா? கடந்த தேர்தலில் வேலை தூக்குனாரா இல்லையா? அதான் சொல்கிறேன், வேலை தூக்குனாரா இல்லையா?
அப்போ யாராச்சும் இவங்களில் யாராச்சும் ஒருத்தர் ஏன் வேலை தூக்குகிறார் திரு ஸ்டாலின், பாஜகவின் முருகனை பின்பற்றுகிறாரா? அவங்க பற்றிலாம் பேசாதீங்க, இப்படிதான் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இல்லை, எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னு நான் சொல்கிறேன்னா, இப்படியாக களத்தில் இருக்கிறவங்கள குழப்பம் செய்யக்கூடிய வேலை, இவங்க இவங்களுடைய ஆள், இவங்க அவங்களுடைய ஆள் அப்படின்னு குழப்பம் செய்யக்கூடிய வேலைகளை வெட்டி ஒட்டி திரிக்கக்கூடிய ஆட்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் என்னென்னா, தங்களுக்கான இருப்பு வந்து இங்கே கேள்விக்குறியாகிவிடுமோ அப்படிங்கிற அச்சத்தில், அப்படிங்கிற ஒரு கோழைத்தனத்தில் தான் வந்து இவர்களை போன்றவர்களையும் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய போக்கை நான் பார்த்தேன். அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நான் அப்படி தான் பார்த்தேன். என்னடா அப்போ ஷாக்கிங்காக இருக்குது, இவங்க கூட இருக்கிறவங்களே இப்படி வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு வந்து நான் நினச்சேன். இது ஒரு வித்தியாசமாக நான் பார்த்த ஒரு விஷயம். ஆனால் களத்தில் இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நிறைய பிரச்சாரங்களில் ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணிகிட்டே வருவாங்க, இன்னொரு கட்சி இந்த சைடு பிரச்சாரம் பண்ணிகிட்டு வருவாங்க. இந்த சைடில் வார்த்தை போர்கள், வாக்குவாதங்கள்லாம் நிறைய நடந்துச்சு இந்த எலெக்ஷனில். நடக்கும், அதையும் நான் வந்து பார்த்தேன். அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து இந்த முறை நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன். ஆமாம், இந்த முறை வந்து இன்னுமே கூடுதலாக இருக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி. நான் ஒரு வந்து ஒரு நான் எந்த இடத்துக்கு போனோன்னு நான் சொல்லிடுறேன். திண்டுக்கல் போனேன், நாமக்கல், மதுரை, கரூர், சேலம் போனேன், கோயம்புத்தூர் நான் போனேன், சேலம் வரைக்கும் போனேன். அப்புறம் தென் சென்னை, வட சென்னை, 7 தொகுதிகள் போனேன். இந்த 7 தொகுதிகளையும் எல்லா இடங்களையும் மக்களுக்கு அடுத்து கேட்க முடியாட்டியும், இப்போ நம்ம ஒரு உணவகத்துக்கு போவோம், ஒரு தேநீர் கடைக்கு போவோம், சில இடங்களில் மக்களுக்கு வந்து டைரெக்டாகவே நான் போனேன். அங்கெல்லாம் போகும்போது அவர்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை நான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி ஓட்டு போட போகிறாங்கன்னு நான் பார்த்தேன். சில பேர் சொல்லுவாங்க டெல்லியில் மாறணும், அதுக்காக நான் இங்கே இருந்து ஓட்டு போட போகிறேன். சில பேர் சொல்லுவாங்க என் ஊரில் இருக்கிற பிரச்சனை தீரணும், அதனால் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு நான் ஓட்டு போட போகிறேன். சில பேர் டெல்லியில் இருக்கவங்க தொடரணும்னு ஓட்டு, ஆமாம், டெல்லியில் இருக்க தொடரணும்னு சில பேர் ஓட்டு போடுறான். இன்னொரு சில பேர் வந்து என்ன ஆனாலும் சரி, எனக்கு இந்த ஐடியாலஜி பிடிக்கும், அவன் தோக்குறான் ஜெயிக்கிறான் பற்றி பிரச்சனை இல்லை, நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேங்கிறான். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விருப்பங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது என்னென்னா, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அது பிடிச்சிருந்தது. மணி ஃப்ளோ வந்து இந்த முறை கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த முறை அதிகமாக பிடிபட்டிருக்கு. ஓகே, இது வரைக்கும் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக என்ன சொல்கிறது, கண்காணிப்புகள் அதிகமாக இருந்தது, அதனால் நிறையா பிடிபட்டுருக்கு. அதனால் வந்து இந்த முறை மணி கொடுக்கக்கூடிய அந்த இடங்கள், மணிக்கு காசு கொடுத்த அல்லது காசு வாங்கினாங்க, நிறைய பேர் வந்து அதிகாரிகளை பார்த்துட்டு பணத்தை போட்டுட்டு அப்படியே ஓடி போன சம்பவங்கள் நிறைய நடந்துருக்குது. அதனால் வந்து இந்த முறை மணி ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ, இது வந்து ஓரளவு இன்னுமே கெடுபிடிகளை அதிகப்படுத்தினாங்கன்னா பணம் கொடுக்கக்கூடிய போக்கு இந்த 2 நாட்களில் இன்னும் கெடுபிடி அதிகப்படுத்தினாங்க. அதுதான் தெரியல, கரண்ட் எத்தனை வாட்டி ஆஃப் ஆகும் தெரியாது. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க எலெக்ஷனுக்கு முந்தின நாள் நைட்டு தான் கொடுப்பாங்க, முந்தின நைட்டு கொடுத்தாங்கன்னா அது மக்கள் மனசுலேயே வச்சுருப்பாங்க, கற்பூர சக்தி வாங்குவாங்க, இது பேர் இன்றைக்கி காசு வாங்கியிருக்கேன் நாளைக்கு ஒழுங்காக ஓட்ட போட்டுன்னு சொல்லுவாங்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ரிசல்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த அந்த கடைசி நாள் தான் இன்னும் எலெக்ஷன் நாளில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒரு ஒரு ஓட்டு, ஒரு நாளைக்கு சாக போகிற பார்ட்டியாக இருந்தாலும் தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு போய் அந்த கிளவி கண்ணு கூட தெரியாது. ஆமாம், கண்ணு கூட தெரியாது, அவன் தான் தூக்கிட்டு போகிறவன் ஓட்டே போடுவான், ஆனால் அந்த கிளவியை தூக்கிட்டு போவான். ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு பயங்கரமாக எல்லா கட்சியும் வேலை பார்ப்பாங்க. அது ரொம்ப, அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. இன்னொன்று நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், நிறைய வாக்குப்பதிவு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னு அர்த்தமாக. நிறைய வாக்குப்பதிவு ஆகுதுன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. பெருசாக வாக்குப்பதிவு நடக்கலை அப்படின்னா அவனுக்கு ஆட்சி போகட்டும் தொடரட்டும் அப்படின்னு ஒரு மூடு இருக்கும். இது வந்து இப்போ பொதுவாக ஒரு செஃபாலஜிஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட பேசினேன், அவர் சொன்னார் பொதுவாக மக்களோட மனசு இப்படி தான் இருக்குமா, எல்லோரும் ஓட்டு போட்டே ஆகணும், ஏன் அந்த கோவம் வரும்னா அவனை மாற்றி ஆகணும் அப்படின்ற கோவம் வரும்போது ஓட்டுக்கிட்டே போட்டே ஆகணுன்ற மனம் என்ன வரும், இப்போ இருப்போ இப்போ ஆற்றுக்கலாம் விடு அப்படின்னு நினைக்கும்போது. இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு வேறு மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் வேற ஒரு கிரவுண்ட் இருக்குது, தமிழகம் தவிர்த்த இந்தியாவில் வேற ஒரு கிரவுண்ட் இருக்குது, ரெண்டுத்துக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது இங்கே இருக்கிற மக்கள் எப்படி சிந்திப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் தான். இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப கம்மி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் ரொம்ப கம்மி, தமிழகம் தவிர்த்த இந்தியாவில் பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது ஓட்டோட வேரியேஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த இன்னொரு இந்த பரப்புரையில் வந்து நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தங்களுடைய வாரிசுகள் தங்களுடைய உறவுகளை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம். ஆமாம், அது ரொம்ப ஆக்சுவலி சில இடங்கள் எடுபட்டுச்சு, சில இடங்கள் நெகட்டிவாகவும் போயிருக்கு. எந்த இடத்துல நெகட்டிவ் போச்சு? இப்போது சில கட்சிகளை வந்து அவங்களுடைய மகள்களெல்லாம் வந்து கூட அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ மகள்களெல்லாம் நீங்கள் அனுப்பும்போது என்னென்னா, என்ன ஒரு பேச்சு வருது அப்படின்னா, இவர் போக வேண்டிய இடத்துக்கு இவர் போகலை, தன்னால் போக முடியல, மகள்கள் அனுப்புகிறாரு. மகள்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு மொழியை நீங்கள் கற்றுக் கொடுத்தா நீங்கள் அனுப்பணும். ஆனால் அங்கே வந்து அதற்கு எதிரான சில விஷயங்கள்லாம் வருது. அவங்க எதிராக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க இல்லையா? நம்ம அப்படி புரிஞ்சுக்கணுமான்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றத ஒரு பேம்ப்லெட்டாக அடித்து ஓட்டு தானே கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க, நான் என்ன தருமா அவங்க சொல்கிறேன், ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஓட்டு கேட்குச்சு தன்னுடைய தாய்க்கு. அந்த மாதிரி தான் நம்ம கேட்டாங்க, எங்கள் அம்மா 100% வந்து அட்டண்டன்ஸ் கொடுப்பாங்க, ஓட்டு போடுங்க. இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் எதிராக போவோங்க. சோஷியல் மீடியாவில் இருக்க என்ன பார்ப்பான், அது ஒன்று. இன்னொன்று, அங்கே அவங்க சொன்னாலுமே இப்போ நீ போனால் என்ன போவாட்டி, என்ன என்ன செய்வோன்னு சொல்லு. 100% நான் அட்டண்டன்ஸ் கொடுப்பேன், அதனால் ஓட்டு போடுங்கலாம் கேட்கக்கூடாது. அது அல்ல முறை. சில பேருக்கு பேம்ப்ளெட்டில் அவங்க என்ன செய்வாங்க அதுதான், சில இடங்களில் ப்ளஸ்ஸாக போகுது. பேம்ப்ளெட்டை படிப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் பேசுறதை கவனிப்பான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் சில தலைவர்களோடலாம் சில தலைவர்கள்ட்ட இன்டர்வியூ எடுத்தேன். அவங்க இன்டர்வியூ எடுக்கிற இடங்களுக்கு நான் வந்து ஸ்பாட்டுக்கு போவேன், கூட உட்காருவேன். ஏன்னா சில பேர் வந்து அலைய விட்டாங்க, பின்னாடியே போனோம், பின்னாடியே நானும் போவோம், அவங்களுடைய மகிழ்ந்திலேயோ இல்லை நாங்கள் ஒரு ஆட்டோலேயோ போவோம். போய்கிட்டே இருப்போம், ஒரு இடத்துல பாயிண்ட்டு போட்டு வாகனம் பரப்புரை செய்வாங்க. பரப்பசம் கொஞ்சம் என் கேமராமேனை கொஞ்சம் கவர் பண்ணுவேன், நானும் இறங்கிடுவேன். இறங்கி கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன், கவனிக்கிறாங்களா இல்லையா, பார்க்குறாங்களா பார்க்கலையா, ஆர்வம் இருக்கோ ஆர்வம் இல்லையா, எதுக்கு கைத்தட்டுறாங்க எதுக்கு கைத்தட்டலை, எதை ரசிக்கிறாங்க எதை அசூயையாக பார்க்குறாங்க, இப்படிலாம் பார்த்தேன். மக்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்காங்க, ரொம்ப அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. யார் என்ன பேசுவாங்கிறது தெரியுது, எதுக்கு கைத்தட்டணும்னு உனக்கு தெரியுது, எதை வெறுக்கணும் எதை விரும்பணும் எதை வேண்டான்னு நினைக்கணும்னு உனக்கு தெரியுது. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஒரு தலைவர் போனால், ஒரு தலைவர் கூட இன்டர்வியூ எடுத்துருந்தா அவர் பேசுகிறாரு, பேச ஆர்வம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அப்புறம் பேச 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 என்ன ஆகுதுன்னா, அங்கே அங்கே அங்கங்கே அப்படியே நிற்கிறவங்களும் அப்படியே நிற்கிறாங்க, அப்படியே நிற்க கவனிக்கிறாங்க. அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவனுக்கு 1008 வேலை இருக்கும், அது வந்து பொதுக்கூட்டம் கிடையாது, ஒரு இடத்துல உட்கார வச்சு மேடை போட்டெலாம் பேசலை, ஒரு வாகன பரம்பரை தான். அங்கங்கே நின்று நின்று ஒருத்தருடைய பேச்சை வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, தட் வில் மேக் சம் இம்பேக்டுன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, சும்மாவது கேட்குறானே, அவன் ஓட்டு போட போகிறானா ஓட்டு போட போடலான்னு தெரியாது, ஆனால் அவனை நிற்க வைக்கிறதுல ஒரு பேச்சு, அது ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த முறை அரசியல் கட்சிகள் வந்து பயன்படுத்துகிறதுனால ரொம்ப பெருசாக பார்க்குறேன். எல்லாம் அந்த வாகன பரப்புரைங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா முறையுமே பண்ணுவாங்க, இந்த முறை கொஞ்சம் நிறைய பேர் வாகன பரப்புரை தான் ரொம்ப இன்டீரியர்களெல்லாம் போய் பண்ண முடியும். போகும் அது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் நடந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது வேறு, வாகன பரப்புரை என்பதும் வேறு. அதுவும் இந்த முறை வந்து எல்லாருக்குமே சவாலாக இருந்த விஷயம் வெயிலுங்க. வெயில் வந்து ஆமாம், இந்த முறை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு தலைவர் சொன்ன மாதிரி தான், 2% 2 டிகிரி வெயில் வந்து கூடிடுச்சுன்னு சொல்லிலாம் பேசினாருன்னு சொன்னாங்க. வெயில் இந்த முறை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த வெயிலை தாக்கு பிடிச்சி அலையட்டுமே, என்ன தவறு? இல்லை அலையட்டும், அதுக்கப்புறம் எப்போ வெயிலில் வருவாங்க? கரெக்டு தாங்க, வேட்பாளர்களே சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு எம்பி ஆக போகிறீங்க அதெல்லாம் வேண்டாம், எப்போ வருவாங்க? அனைத்து கட்சியில் போட்டிடுற எல்லா வேட்பாளர்களையுமே இதுக்கப்புறம் எப்போ வெயிலில் வரும்? இது ஒரு நல்ல கேள்வி, சரியான கேள்வி. கருத்து போட்டோம், இன்றைக்கி தெரியும்ல வெயிலில் கஷ்டப்படுறவனோட வழி, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும்ல. அதுதான் தெரியட்டும். அது என்னென்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக அவங்கள்ட்ட கத்துறவன், உணர்வுபூர்வமாக அவங்கள்ட்ட பேசுகிறவன், அவன் வெயிலில் நின்று கத்தி கூப்பாடு போட்டு தொண்டை கிழிஞ்சு சாகிறதுக்கும், இன்னொரு பக்கம் வெயிலே பார்க்காதவங்க அப்படியே நின்றுட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு பக்கம் குவிய போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது என்னடா எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அது ஒரு தொடர் ப்ராசஸ். அது நான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க, தொடர் ப்ராசஸை பல பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் அந்த மாதிரி பார்க்கும்போது, திருமாவளவன், சீமான், அப்புறம் வந்து உதயநிதி, அப்புறம் யாரை சொல்லலாம், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உணவு உடற்கட்டு இது தொடர்பாக கொஞ்சம் கான்சியஸாக இருந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். உணவு ரீதியாகவும் சரி,
அப்புறம் உடலை நம்ம எப்படி பார்த்துக்கிறது, ஏன்னா இந்த பரப்புரைக்கு கண்டினியூஸாக பரப்புரையில் கண்டினியூஸாக பரப்புரையில் இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் 40 தொகுதிக்கும் போகணும், 40 தொகுதிக்கும் பரப்புரை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இப்போ நீங்கள் முதலமைச்சரே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை நேர பரப்புரை என்பது வேறு, திருப்பூரில் கூட்டம் போட்டார், ஈரோட்டில் கூட்டம் போட்டார் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரம் கூட்டம் கூடிடும், மேடையை போட்டாச்சு, பேசாமல் போயிட்டே இருக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. இப்போ திருமாலாம் பார்த்தினா அப்படி கிடையாது, சீமானம் அப்படி கிடையாது, உதயநிதி அப்படி கிடையாது, இவங்கெல்லாம் வந்து வெயிலே தெரிஞ்சாங்க, வெயிலே போனாங்க, வெயிலே வந்தாங்க. செலவுகள் வந்து இந்த முறை நிறைய பண்ணியிருக்காங்க, செலவுகள் நிறைய காசு செலவு பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு கட்சி, 2-3 கட்சிகிட்ட பேசினேன், ஒரு பிரபலமான தமிழ் நாடுகளில் வந்து 60 லட்சம் ரூபாய் ஒரு நாளுக்கு ஆடு, ஃப்ரண்ட் ஆடு 60 லட்சம். அது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எங்க 60 லட்சம் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து 10 தொகுதி கம்பெனி முடிச்சுருவாங்க, காசு இல்லைங்க அப்படின்னாங்க. இன்னொரு ஆங்கில நாளேடு, அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முந்தினால் இன்றைக்கி ஒரு 5-6 லட்சம் தான் ஆடு, 5-6 லட்சம் கேட்குறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பிரபலமான ஆங்கில நாளேடு 55 லட்சம் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஆடு. இப்போது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து செல் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயந்தான், அது சாதாரணமாக சொல்ல முடியாது. இந்த முறை பூத்துகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், பூத்தில் எத்தனை வலிமையை காமிக்கிறாங்களோ, எந்த வலிமையை காமிக்கிறாங்களோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும். கண்டிப்பாக அது உண்மை தானே? ஆமாம். ஏன்னா ஏன் இப்போ நீங்கள் பூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தொகுதிகளில் ஸ்டார் தொகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விவாதத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சென்னையின் தமிழ்நாட்டின் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பூத்துக்கே அவைகளுக்கு ஆள் இல்லையா, ஒரு கருத்து கணிப்பில் இவர் தான் வெற்றி பெறுவார்னு ஒருத்தர் போட்டார், எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க யார் 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 அப்படின்னு. அப்புறமா இப்போ விசாரித்து பார்த்தா எங்கங்கே பூத்துக்கே ஆள் இல்லைங்களோ ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. நான்லாம் ஜேர்னலிஸ்ட் ஃபீல்டு வரதுக்கு முன்னாடியே பூத் எஜெண்டாலாம் போய் உட்காந்து வந்திருக்கேன். இல்லை உட்காந்து அது நம்ம நல்ல அனுபவத்தை கொடுக்குங்க, நல்ல அனுபவத்தை கொடுக்கும் நமக்கு, உண்மை தான் அது. ஸ்டார் வேட்பாளர் போட்டுகிற தொகுதி எங்கள் தொகுதி, எப்போவுமே அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த தொகுதியில் நல்லா பூத் எஜெண்ட், ஓகே, அந்த கட்சியில் இருந்திருக்கேன். சிறப்பு இல்லை அப்போது புரியுது. ஸோ எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்குது, எப்படி கவர் பண்ணணும், எந்த தெருவில் எத்தனை ஓட்டு இருக்குது, அதெல்லாம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. டம் வேட்பாளரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இந்த முறை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளரை வந்து அந்த கட்சிகிட்ட பேச்சு வாபஸ் வாங்க வச்சது, டம்மியாக ஒரு கேண்டிடேட்டை போட வச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் என்னுடைய பேட்டி. டம்மி வேட்பாளர்கள் மேட்டரில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அறப்பூர் ஜலவன் சூப்பராக ஒரு மேட்ரு சொன்னார் என்கிட்ட, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு தொகுதி ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராக 5 பேர் நிற்கிறாங்க, போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 2-3 பேர் போட்டி போடுறாங்கன்னா, தட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஓட் ஷேரிங், வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டுமல்ல, குழப்பத்தை உருவாக்குவதற்காக மட்டுமல்ல, பூத் ஏஜெண்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் போட்டி போகிறீங்கன்னா உங்கள் கூட இன்னொருத்தருக்குலாம் பூத்துக்குள்ளே இருக்கலாம் இல்லையா, இதுதான் வந்து கான்செப்ட். 5 பேர் ஒரே பிறகு வச்சுக்கோங்களேன், அவன் 5 பேரும் ஒரு கட்சிக்காக தான் நினைக்கிறான். சரி, அவன் ஒரு டம்மி, ஒரு எக்ஸ் ஏங்கிற ஒரு கட்சி இருக்குங்க, அந்த ஏங்கிற கட்சி பிங்கிற கட்சியின் வேட்பாளர் எதிர்த்து 5 பேர் டம்மியாக போடுறான். ஏ ப்ளஸ் இந்த 5 எவ்வளோ ஆகுது, 6 பேர் ஆகுது, ப்ளஸ் அவனுக்கு ஏற்கனவே 2 பேர் கூட இருக்கலாம், 8 பேர் ஆகுது. 8 பேரும் சேர்ந்து அந்த பூத்தில் இருக்கும்போது அந்த பிங்கிற ஒரு கட்சிக்கு பூத்து சென்றிருப்பாள், அவன் நினச்சி பாருங்கள், அலண்டு போயிடுவானான். ஸோ அங்கே அவனுடைய பவர், அவனோட வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அவங்க அதை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டம்மி வேட்பாளர்கள் பின்னாடி இப்படியான சிந்தனை போக்குகளும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் டம்மி வேட்பாளர் நிறைய பேர் போட்டாங்கன்ற காரணத்துக்காக ஒரு முக்கியமான கட்சியின் தலைவர் தன் சின்னத்தையே மாற்றிக்கொண்டார். நான் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறப்பா, அந்த கட்சி சின்னத்தில் நின்று போயிடுறேன், டம்மியெல்லாம் போட்டிங்கன்னா நான் தோற்றுருவோம் போட்டிருக்கு அப்படின்னு மாறிட்டார். பிரபலமான செய்தித்தெல்லாம் வந்துச்சு. அப்படியாக டம்மி பூத்தில் எல்லா விஷயங்களும் நடக்கும், பூத் கேப்சரிங் நடக்கும், கதவை சாத்திட்டு குத்துவானுங்க, போன எலெக்ஷன்லாம் நடந்துச்சு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதையும் மீறி அதை இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் தான். கரெக்டு. ஆமாம். ஸோ அந்த 100 மீட்டருக்கு உள்ள எல்லா கட்சிக்காரங்களும் நிற்பாங்க பூத்தில் தான், போட்டு போகக்கூடாதுல்ல. ஆமாம், 100 மீட்டருக்கு உள்ளே நீங்கள் வந்து அந்த சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, அந்த அந்த போலிங் பூத்துக்கு அந்த 100 மீட்டர் கோடு போட்டிருப்பாங்க, அதுக்கு இடையில எந்த சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, கட்சிக்காரர் நிற்கக்கூடாது, யாருமே நிற்கக்கூடாது. அந்த ஓட்டர் மட்டும் தான் போகணும், வாக்காளர் மட்டும் தான் போய் ஓட்டு போட்டு வரணும், அதுக்கு வெளியில் தான் நிற்கணும் எல்லாருமே. அதுக்கு வெளியில் வந்து அவங்க சின்னத்தை காட்டுவாங்க, அண்ணன் நமக்கு போட்டிருக்கணும் அப்படிம்பாங்க, அதை தாண்டி உள்ளே போகும்போது யாருமே இருக்கக்கூடாது, பூத் ஏஜென்ட் மட்டும் தான் உள்ளே இருக்கணும்.
அவருமே அங்கே அந்த வாக்காளர்கள் எதுவும் பேசக்கூடாது. மடிவேல படத்தில் தான் அதை டிக் பண்ணிக்கலாம், ஒரு ஓட்டு போலாயிடுச்சு அப்படின்னு எல்லா கட்சி உத்தேஜனும் டிக் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான் நடக்கும். ஸோ பார்க்கலாம், என் நிறைய விஷயங்கள் பரபரப்பாக நடந்துச்சு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரே ப்ராம்ப்டர் வச்சு பேசினது, டெலிப்ராம்ப்டர் வச்சு ஸ்டேஜில் பேசினது, அது ஊடகங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சி பேசினது, அப்புறம் ப்ராப்பர்ட்டி வச்சு மாற்றி மாற்றி ப்ராப்பர்ட்டி காம்பினேஷன் நிறைய நடந்துச்சு. நம்ம நீங்கள் எதை வேணால் காட்டுங்க, இதை வேணால் பேசுங்க, அந்த நேரத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அதை பார்க்கும்போது ஒரு சுவையாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதை தாண்டி ஒன்றும் இல்லையோன்னு தோணுது. அதான் சொல்கிறேன், சரி அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இந்த இப்போ பிரச்சாரங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுபோக என்ன சொல்கிறது, திடீர் ஸ்டண்ட்டுகள்லாம் நிறைய நடந்துச்சு, திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு திடீர்னு, அப்புறம் நிறைய பேர் கருத்து போனதை பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு முடிஞ்சு ஓஞ்சிருக்கு, இனி மக்களுடைய கையில் தான். மக்கள் முடிவு தான் என்னங்கிறது ஜூன் 4 தெரியும். மக்கள் சிந்திச்சு வாக்களிங்க. யார் உங்களுடைய, அதான் நான் சொல்கிற மாதிரி தான் ஃபேக்டர்ஸ் சொன்னாங்க, ஒன்று உங்களுடைய தொகுதி பிரச்சனை, இன்னொன்று டெல்லியில் நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்க, யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதன் பிறகு வந்து தனிப்பட்ட உங்களோட சித்தாந்தத்தின் மீதான உங்களுடைய உங்களுடைய கேண்டிடேட் யார், உங்களுடைய தொகுதியில் நிற்கக்கூடியவங்களாம் யார், யாரெல்லாம் உண்மையானவங்களாக இருக்கிறாங்க, யாருக்கு வாக்களித்தா உங்களுக்கு நன்மை நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்படின்னு சொல்லி தான் பார்த்து ஓட்டு போடணுன்றது. குறிப்பாக பணம் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, அது குற்றம். ஓட்டுக்கு பணம் வாங்கினீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வாங்கிட்டு அந்த வீடியோ எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சு எந்த கட்சிக்காரை கொடுத்தாருன்னு சொல்லிடுங்க, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட. அப்படிதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மீண்டும் நம்ம இந்த எக்ஸிட் போல் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம், மீட் பண்ணி என்ன நிலவரம் அப்படின்றத பேசலாம். அதுக்கிடையில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி.